ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோசாமியல். ஜோசாமியல் இன்னைக்கு சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடு உருளைக்கிழங்கு குருமா. இது பண்ணுறதுக்கு நான் ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ரெண்டு தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நாலு பல் பூண்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, அதை மறைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஒரு கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும், இந்த ஃப்ரை பண்ணிக்கணும் உருளைக்கிழங்க நல்லா எண்ணெயில். இது வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். அந்த அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக காஞ்ச வெந்தய இலை, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி, இது கலருக்காக இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை அந்த கலவையை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு கை அளவுக்கு நான் பச்சை பட்டாணி, உரித்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன், அது சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு அரை கப் அளவுக்கு தயிர் ஒரு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன், நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், இந்த ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கொஞ்சம் காஞ்ச வெந்தய இலை, அவ்வளவுதான். சூப்பரான ஒரு சைட் டிஷ் சப்பாத்திக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.